ஸ்ரீ ஓம் சாய்ராம் கோபுரம் டிவி நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோட்ல நம்ம இந்த அம்மாக்கு எப்படி எந்த விதமான ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் ரொம்ப அழகாக அந்த குழந்தை பிறந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இந்த எபிசோட் நீங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒன் நைன்டி எபிசோட் எப்போயுமே நம்ம கோபுரம் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பீங்க அடிக்கடி இந்த கமெண்ட்ஸை நாங்கள் படிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஸ்பெஷல் எபிசோட் போடணும் அப்படின்றது எல்லாருமே ரொம்ப ஆசைப்படுற ஒரு விஷயம் அதே மாதிரி நிறைய பேர் கொடுத்துட்டு இந்த வீடியோவோட இந்த டியூரேஷன் அதாவது இன்னும் கொஞ்சம் லென்த்தி வீடியோவாக இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க நாங்கள் அடிக்கடி சொல்கிற மாதிரி எங்களோட என்டையர் கோபுரம் டிவி டீமோட ஆசைகள் என்னென்னா நம்மளோட வியூவர்ஸோட கமெண்ட்ஸ் என்ன அதை பொறுத்து தான் இந்த இந்த பேசுகிறதோ இந்த ஸ்பெஷல் வீடியோஸ் இந்த மாதிரி நாங்கள் போட்டுருக்கோம் இந்த ஒன் நைன்ட்டி நைன்த் வீடியோனால் உங்கள் அனைவருடைய ஆசிர்வாதத்தினாலேயும் ஆதரவோடையும் இந்த ஒன் நைன்டி நைன்த் எபிசோடுக்கு நாங்கள் வந்திருக்கோம் இந்த ஒன் நைன்ட்டி நைன்த் எபிசோடனால் நம்ம டூ ஹண்ட்ரட் டச் பண்ண போகிறதுனால உங்களுக்கு ஒரு டபுள் தமாக்கா மாதிரி ஒரு ரெண்டு கிஃப்டாக நாங்கள் கொடுக்க போகிறோம் என்னென்னா முதல் கிஃப்ட் இந்த ஒன் நைன்டி நைன்த் எபிசோடே ஒரு லென்த்தி எபிசோடாக ஒரு பெரிய எபிசோடாக நாங்கள் கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அதாவது டூ ஹண்ட்ரட் எபிசோட் நெக்ஸ்ட் வீடியோ டூ ஹண்ட்ரட் எபிசோட் அது அடுத்த தேர்ஸ்டே வரும் இல்லையா அந்த டூ ஹண்ட்ரட் எபிசோட் வந்து உங்களை நான் லைவாக வந்து சந்திக்க போகிறேன் இந்த லைவ் வீடியோ வந்து எப்படி இருக்க போகிறதுன்னா நம்ம சாய் பக்தர்கள் எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி மறுபடியும் ஒரு லென்த்தி எபிசோடாக ஒரு அற்புதமான விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்க போகிறேன் அற்புதமான விஷயம்னா கண்டிப்பாக பக்தர்கள் நினச்சே பார்த்துருக்க முடியாது இந்த மாதிரிலாம் நடந்துருக்குமா அப்படின்னு நினச்சே பார்த்துருக்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஒரு அனுபவமோட ஒரு அற்புதமான லீலைகளோட ஒரு பாபாவோடைய மகத்துவங்களோட இந்த டூ ஹண்ட்ரட் எபிசோட் லைவாக நான் உங்களை சந்திக்க போகிறேன் இந்த ஒன் நைன்டி நைன்த் எபிசோடில் ஒரு அருமையான ஒரு விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் நான் சொன்ன மாதிரி அந்த அம்மா இன்னிக்கும் உயிரோடு தான் இருக்காங்க அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்தது அப்படின்றத சொன்ன எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் அந்த குழந்தை பிறந்தது அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த அம்மாவுக்கு தினம் காலையில் சிவன் கனவில் வந்தார் இல்லையா பாபா சொன்ன மாதிரி பாபா வந்து தத்தாத்திரேயருடைய அவதாரம் தத்தாத்திரயர் வந்து மும்மூர்த்திகளான சிவா விஷ்ணு பிரம்மா தான் தத்தாத்திரேயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது பாபா வந்து சிவன் ரூபமாக அந்த கனவில் காட்சி கொடுத்துருக்கார் பாபா தத்தாத்திரேயரோட அவதாரம் அப்படின்றதுனால அந்த குழந்தைக்கு ஸ்ரீ விஷ்ணு சிவசாய் அப்படின்னு பேர் வச்சாங்க ஒரே பேர் ஸ்ரீ விஷ்ணு சிவசாய் அப்படின்னு அந்த குழந்தையோட பேர் அந்த குழந்தை பிறந்தது அப்படின்றத நான் சொன்னேன் இல்லையா அந்த அம்மாவுக்கு டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க வெனஸ்டே குழந்தை பிறந்துடும் ஆனா அந்த அம்மாக்கு சிசேரியன் ஆகி அந்த குழந்தை தேர்ஸ்டே அன்னைக்கு பிறந்தது அது மட்டும் இல்லாம அன்னைக்கு குரு குருபூர்ணிமா குரு பூர்ணிமா ஒரு தேர்ஸ்டே அன்னைக்கு அந்த குழந்தை பிறந்ததுன்னா இது பாபாவுடைய பிளான் தான் இது வரை யாருடைய பிளானும் இந்த மாதிரி கண்டி ஒரு அக்யூரேட்டான ஒரு பிளானா இருக்கவே முடியாது அந்த அம்மாவுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் அந்த குழந்தை ஒரு குரு பூர்ணிமா ஒரு பாய்வேவி ஒரு ஆண் குழந்தை ஒரு வியாழக்கிழமை அந்த அம்மாவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம் ஆனந்த கண்ணீரோட அந்த அம்மா இருக்கா அப்படியே நாள் கடந்து போச்சு எல்லாமும் என்ன ஆசைப்படும் குழந்தை பிறந்து அந்த குழந்தை விளையாடுறத பார்த்து ஆசைப்படுவோம் அந்த குழந்தை அம்மா அப்படின்னு கூப்பிடுறத பார்த்து எவ்வளோ ஆசைப்படுவோம் ஆனா அந்த அம்மாவுக்கு நாள் கடந்து போய் ஒரு பெரிய சோகம் என அந்த குழந்தை வாயை திறந்து பேசவே இல்லையாம் ரெண்டு வயசு ஆயிடுத்து மூணு வயசு ஆயிடுது அந்த குழந்த அம்மானு வார்த்தை கூப்பிடாம இருக்கும்போது இந்த அம்மாவுக்கு அவ்வளோ மனசு வலிக்குமா உண்மையாவே ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும் அவங்களுடைய குழந்தை பேசாம இருக்கும்போது அது பேசாமல் இருக்கிற குழந்தையோட அம்மாவுக்கு தான் அந்த வழி புரியும் வேற யாருக்குமே புரியாது சொல்லும்போது ரொம்ப ஈஸி ஆனால் அந்த குழந்தை மித்த குழந்தைகள் எல்லாம் பேசும்போது தன்னுடைய குழந்தை பேசாமல் இருக்கே அம்மானு கூப்பிடாம இருக்கே அப்படின்ற வழி அந்த அம்மாக்களுக்குலாம் தான் நீங்கள் கேட்டேன்னா தெரியும் அதே மாதிரி அந்த அம்மாவுக்கு அவ்வளோ வேதனை டூ தௌசண்ட் எயிட்டில் அந்த அம்மாவுடைய ஒரு ஃப்ரெண்டு வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான் என்ன உன்னுடைய குழந்தை பேசக்கூட மாட்டேங்கிறது உன் அம்மானு கூட கூப்பிடாதா அந்த குழந்தைக்கு பேச்சே வராதா இதெல்லாம் கேட்டும் போது அந்த அம்மா மனசு உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்கலாம் ஏன் பாபா மித்தவங்கக்கிட்டெல்லாம் போய் என்னை பேச்சுவாங்க வைக்கிற என்னோட குழந்தைய அம்மானு கூப்பிட வைக்க மாட்டியா எனக்காக உதவி பண்ணேன் பாபா அப்படின்னு அந்த அம்மா வேண்டாத நாள் கிடையாது ஆனால் அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை இருந்தது உன்னோட நாள் உன்னோடைய குரு பூர்ணிமா அன்னைக்கு உன்னோடைய குழந்தைய நீ கையில் கொடுத்துருக்க எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் கொடுத்துருக்க அந்த குழந்தைய நீ தான் பாபா பார்த்துக்கணும் அப்படின்னு பாபா கிட்டே சரணாகதி அடைஞ்சிட்டேன் கம்ப்ளீட் சரண்டர் அடைஞ்சிட்டேன் ஆனால் அந்த அம்மா பேசாத ஆட்கள் கிடையாது என்னெல்லாமோ பேசுற அந்த குழந்தைய பத்தி ஆனா அந்த அம்மாவுடைய தம்பி என்ன பண்றா அப்படின்னா அந்த குழந்தைய வச்சுண்டு இந்த ருத்ராபிஷேகம் அப்படின்றத பண்ணி இந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி இந்த குழந்தைக்கு பண்ணி எல்லாம் பண்ணி அந்த அம்மா கிட்ட சொல்கிறா நீ கவலையே படாத உன்னுடைய கனவுல வந்திருக்கா பாபாவுடைய நாள் குரு பூர்ணிமா அன்னைக்கு பாபா கையே விட மாட்டார் நம்பிக்கையோடு இரு அப்படின்னு சொல்லி இந்த அம்மா என்ன பண்றா அவளுடைய அம்மா வீட்டுக்கு போறாளாம் அவளுடைய அம்மா வீட்டுக்கு போகும்போது அதுக்கு பக்கத்திலயே ஒரு சிவன் ஆலயம் இருக்கான் அந்த சிவன் ஆலயத்துக்கு போய் சிவன் அப்படியே பிரதக்ஷணமா வராலாம் பிரதட்சிணமா வரும்போது அந்த அம்மா யோசிச்சுட்டே வராலாம் பாபா சிவனும் தான் நீயும் தான் சிவா விஷ்ணு பிரம்மா பாபா ராமராகட்டும் பாண்டுரங்கன் ஆகட்டும் இல்லை ஹனுமான் ஆகட்டும் அல்லாவாகட்டும் இயேசுவாகட்டும் புத்தராகட்டும் எந்த கடவுளானாலும் சரி நீ உனக்கும் சிவனுக்குமே எந்த வித்தியாசமும் இல்லைன்னு நீ சொல்ற இந்த சிவன் ஆலயத்தில் நான் உங்ககிட்ட மனசை விட்டு நான் கேட்குறேன் பாபா எனக்காக என் குழந்தையை பேச வச்சிரு பாபா அது என்னோடய குழந்தை அப்படின்னு சொல்கிறதோட உன்னோட குழந்தைய நீ பேச வை பாபா அப்படின்னு அந்த இடத்துல சிவன் கிட்ட ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணி அந்த அம்மா அப்படி கண்ணை திறந்து இப்படி மேலே பார்க்குறாலாம் அந்த இடத்துல ஒரு பாபா படம் இருந்து அந்த அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நீங்கள் நினச்சி பாருங்கள் எத்தனை சிவன் கோவிலில் நம்ம பாபாவோட படத்தை பார்ப்போம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது இதே மாதிரி தான் இந்த இந்த லீலையை சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது இது எனக்கு நடந்த ஒரு மிராக்கல் என்னென்னா நான் ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிருந்தேன் அந்த அம்மன் கோயிலுக்கு போகும்போது கோவிலுக்கு போன உடனே எனக்கு இந்த பீரியட்ஸ் டைம் கரெக்டாக இது மெசேஞ்சரில் ஒரு பக்தர் அமிச்ச ஒரு விஷயம் இந்த பீரியட்ஸ் டைம்ல வந்து நம்ம பாபாவை வழிபடலாமா இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அந்த அம்மன் கோயிலுக்கு போன உடனே அந்த பீரியட்ஸ் டைம் எனக்கு வந்துடுது அப்போ அந்த இடத்துல நான் நின்று அழறேன் அம்மா என்னை மன்னிச்சிடுமா தயவு செஞ்சு எனக்கு தெரியாம நான் வந்துட்டேன் உடனே நான் இந்த ஆலையை தொட்டு வெளியே போகிறேன் அந்த இடத்துல நான் உண்மையா காலில் விழுந்து நான் பாபா கிட்ட வேண்டேன் பாபா பாபா வந்து மகா காளியாக ஒரு தடவை அவதரிச்சிருக்கார் இது உண்மையான விஷயம் இந்த லீடைகள் எல்லாம் நம்ம கோபுரம் டிவில நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வருவேன் மகா காளியாக காட்சி கொடுத்துருக்கே அந்த இடத்துல நான் பாபா கிட்ட அழுறேன் பாபா மகா காளியாக நீங்க காட்சி கொடுத்துருக்கே நீங்க என்னை மன்னிச்சிட்டேன் நான் இதை வாண்டடா பண்ணேன் வந்து வேணுன்ட்டே இதை பண்ணல பாபா என்னை நீங்கள் மன்னிச்சிட்டேனா எனக்காக நீங்கள் எனக்கு இந்த இடத்துல காட்சி கொடுத்து எனக்கு எந்த விதமான கஷ்டங்களையும் கொடுக்க மாட்டேன் நீங்கள் காமிக்கணும் பாபா அப்படின்னு நானும் சுற்றி முற்றி பாபாவை பார்க்குற எந்த இடத்துலையும் பாபா இல்லை அந்த இடத்துல அம்மன் கிட்ட சாஷ்டாங்கமாக நான் அழுகிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் என் தலையை நிமித்தாமல் நான் அழுதுன்ட்ருக்கேன் அப்போ நீங்கள் நம்ப மாட்டேன் கண்டிப்பாக சாய் பக்தர்களுடைய கண் கலங்கிடும் அந்த இடத்துல அந்த அம்மன் கோயில் அம்மனுடைய காலை சாஷ்டாங்கமாக விழுந்து அம்மா இனிமேல் உன்னை இந்த டைம்னால நான் உன்னை பார்க்க கூட மாட்டேன் நான் பாபாவும் எனக்கு காட்சி குடுக்கறதால நான் திரும்ப அப்படியே போயிடுறேமா அப்படின்னு அம்மனை கூட பார்க்காம இந்த தலை நிமிர்ந்து இப்படி திரும்புறேன் கரெக்டாக ஒரு மனிதர் உள்ள வராருங்க அன்னைக்கு அம்மன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க அந்த மனிதர் அதே எல்லோ கலர் ட்ரெஸ்ஸை போட்டுன்னு ஒரு பாபா கேலண்டர் அந்த இடத்துல வந்து மாட்டினார் அதை பார்த்த உடனே எனக்கு அப்படி கண் கலங்கிடுது இங்க நினைச்சு பாருங்களேன் பாபா எவ்வளவு ஒரு கருணையுள்ள மகான் எதற்காக இந்த விஷயத்த நான் சொல்கிறேன்னா பாபாவுடைய வழிபாட பொறுத்த வரைக்கும் இந்த பீரியட்ஸ் அப்படின்றது கிடையவே கிடையாது அந்த அதாவது பாபாவே சொன்ன ஒரு விஷயம் பாபா உயிரோடு இருந்தபோது என்னன்னா இந்த ஜென்ஸ்க்கு எப்படி கோல்டு வருதோ அதே மாதிரி தான் லேடிஸ்க்கு பீரியட்ஸ் பாய்ஜாபாய் ஆகட்டும் லக்ஷ்மி பாய் ஆகட்டும் இல்லை வேணாலும் தர்க்கதோடைய மனைவி அவங்க வந்து அந்த பீரியட்ஸ் டைம்ல இருந்ததுனால அவங்க பாபாவுக்கு நெய்வேதம் கொடுத்தா பாபா ஏற்றுப்பாரா இல்லையா அப்படின்னு குழப்பத்தோடு வந்து கத்திரிக்காயை கொடுத்தனுச்சாங்களாம் அப்போ பாபா எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ பாபா என்ன தெரியுமா கேட்டார் எல்லா பக்தர்களும் உட்காந்துருக்கா இருக்கா அன்னைக்கு இந்த தர்க்கதோடைய மனைவி பண்ணதை வந்து எடுத்துன்னு வரத்துக்கு ஒரு சாய் பக்தர் மறந்துட்டாராம் அப்போ பாபா அந்த பக்தனை கூப்பிட்டு கேட்டாராம் என்னுடைய அம்மா தர்க்கதோடைய மனைவி என கொடுத்தனுச்சாலே அந்த கத்திரிக்காயை கொடு அப்படின்னாராம் இதே பாபா வந்து இந்த பீரியட்ஸே அதெல்லாம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பா அந்த கத்திரிக்காயை கேட்டுருக்கவும் மாட்டார் அதை ஏத்துன்ட்ருக்கவும் மாட்டார் இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா முதல்ல அந்த தட்டுலேருந்து கத்திரிக்காயை தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டார் தான் அவர் பண்ண அந்த மித்த பக்தர்களுடைய அந்த பிரசாதத்தை பாபா சாப்பிட்டாராம் இந்த பீரியட்ஸ் டைம்ல நீங்க என்ன பண்ணலான்னா நீங்க தாராளமா பாபாவை நீங்க வழிபடலாம் நிறைய பேருக்கு இன்னொரு குழப்பம் என்னன்னா நாங்க சிவலிங்கம் வீட்டில் வச்சுருக்கோமே ஐயப்பன் வச்சுருக்கோமே அதே ரூம்ல பாபா இருக்கார் அப்படின்னா அந்த பூஜை ரூம்குள்ள நீங்க போக வேண்டாம் ஏன்னா சிவன் ஐயப்பன் அங்க இருக்கிறதுனால நம்ம வந்து உள்ள போக வேணாம் நீங்க விளக்கேத்த வேணாம் வீட்டில் கண்டிப்பா அவங்க கூட யாரோ இருப்பாங்க இல்லையா அவங்கள நீங்கள் விளக்கேற்ற சொல்லுங்க அப்படி இல்ல நம்ம வீட்டில் தனியா இருக்கோம் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா ஒரே ஒரு விஷயம் நீங்க பண்ணலாம் வெளியில நீங்க ஒரு பாபா படத்தை வச்சுண்டு நீங்க பக்கத்திலயே ஒரு வேலைக்கு வச்சுன்னு நீங்க ஏத்தலாம் தப்பே கிடையாது இது பாபா சொன்ன ஒரு விஷயம் இது நான் சொல்ற விஷயம் கிடையாது உள்ள வந்து சிவன் நீங்க எல்லா ஒன்று ஒண்ணுதான் ஆனா நம்ம எல்லாரும் பாப்போம் ஐயப்பன் ஒரு பிரம்மச்சாரி ஆச்சு சிவன் ஒரு ஒரு குடும்ப கோவப்படுவாரோ இந்த மாதிரி நீங்கள் நீங்க நீங்கள் நீங்க அந்த மாதிரி பண்ணலாம் ஆனா இந்த பீரியட்ஸ் டைம்ல தாராளமா உதி வச்சுக்கலாம் தாராளமா சாய் சச்சரித்தம் பாராயணம் பண்ணலாம் நீங்க தைரியமா நைவேதியம் பண்ணி பாபாக்கு அந்த நைவேத்தியத்தை எந்த விதமான ஒரு தடைகளும் என்றைக்குமே இருக்க கூடாது பாபா சந்தோஷமா ஏற்றுப்பார் இது வந்து நினைச்சு பாருங்க எல்லா லேடிஸ்க்கும் வர ஒரு காமனான ஒரு விஷயம் அப்படி இருக்கும் போது அசிங்கப்படுறதுக்கோ கஷ்டப்படுறதுக்கோ எதுவுமே கிடையாது அதனால இந்த சாய் சச்சரித்த பாராயணமோ இந்த உதியோ நீங்கள் எப்போனாலும் நீங்கள் தாராளமாக எந்த டைமில் வேணாலும் வச்சுக்கலாம் இது நான் எதற்காக சொன்னேன்னா இந்த இந்த லேடி இருக்கா இல்லையா அந்த சிவனுடைய ஆலயத்துக்கு போய் நிமிர்ந்து பார்த்தா அந்த இடத்துல பாபா அவ்வளவு சந்தோஷம் ஆஹா கண்டிப்பாக நம்ம குழந்தை பேசிடுவான் அப்படின்னு சந்தோஷமா இருக்கா சந்தோஷமா இருந்தோன்னே அப்போது அந்த அம்மாவுக்கு தோன்றுறது அந்த இடத்துல என்னன்னா சிவா நீங்களும் பாபாவும் ஒன்று தான் இந்த இடத்துலையே நீங்கள் வந்து எனக்கு உணர்த்திட்டே நீங்கள் தினம் எனக்கு கனவுல வந்து உங்களுக்கு அபிஷேகம் மாற மாதிரி நீங்கள் எனக்கு காமிச்சேள் உங்கள் கிட்டே நான் ஒரு பிரார்த்தனையை சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்போ மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் சிவனும் பாபாவும் ஒன்று தான் நம்ம சிவன்கிட்ட ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கலாம் அந்த இடத்துல சிவன் கிட்டே என்ன வேண்டிக்கிறான்னா நான் வந்து இன்னைக்கு அரிசி அதாவது ரைஸ் சாப்பிட்றத விட்டுருவேன் எனக்கு இனிமேல் ரைஸே நான் தொடமாட்டேன் என்னோடய குழந்தை பேசுகிற வரைக்கும் நான் அரிசி தொடவே மாட்டேன் அப்படின்னு சிவன்கிட்ட ஒரு பிரார்த்தனையை பண்ணிண்டு வெளியில வந்தோடனே ஒரு பாபா கோவில் இருந்துதான் அந்த பாபா கோவில் ஒரு சின்ன பாபாவுடைய மூர்த்தி அந்த பாபாவுடைய சிலை பாபா அந்த பாபாவை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வச்சு தினமும் பூஜை பண்றா எதற்காக இது நான் சொல்ல வரேன்னா அந்த அம்மாவுடைய அந்த டைமில் எல்லா நாட்கள்லேயும் அந்த அம்மா பூஜை பண்ணிட்டுதான் தான் அந்த பாபாக்கு அப்போ அந்த பாபாவை வாங்கி வச்ச அந்த நைட்டு அந்த அம்மாக்கு ஒரு கனவு என்ன கனவுன்னா அந்த அம்மாவுடைய கனவுல அந்த சின்ன பையன் அதாவது ஸ்ரீ விஷ்ணு சிவசாயி வந்து அந்த இடத்த இப்படி காமிச்சுன்னு சொல்றதா அம்மா அந்த ட்ரெயின் போயிட்டே இருக்கு அந்த ட்ரெயின் போயிட்டே இருக்கு அப்படின்னு அந்த குழந்தை அவள் அப்பா கிட்ட சொல்ற மாதிரி அந்த அம்மாவுக்கு ஒரு கனவு வருது இப்படி காமிச்சு சொன்னோடனே அவன் அம்மா திடீர்னு எழுந்து அப்படி அழறலாம் இப்படி ட்ரெயின் போயிண்டே இருக்குன்னு இந்த குழந்தை சொல்றதே எப்படி கண்டிப்பா இந்த குழந்தை இதே மாதிரி பேசுமா அப்படின்னு சந்தோஷமா அப்படி காத்து இருக்கா அந்த குழந்தை பேசுமான்னு அடுத்த நாள் காலையில இந்த கனவை வந்து அந்த அம்மாவோடைய அம்மா கிட்டே இந்த அம்மா சொல்றா அம்மா குழந்தை வந்து ட்ரெயின் போயின்ண்டே இருக்குன்னு பேசுகிறான் அந்த இடத்துல அவள் தம்பி எல்லாருமே இருக்கு அப்போ அவள் தம்பி என்ன சொல்றா அப்படின்னா எப்படி வேணாலும் கனவு வந்திருக்கலாம் ஆனால் ட்ரெயின் போயின்ண்டே இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த குழந்தையோட வாயில் அந்த நாவில் வார்த்தை வந்துட்டே இருக்கும் கண்டிப்பாக குழந்தை பேச ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு அந்த சொல்லி இது அப்படியே நாள் கடந்து போய் என்னாச்சு அப்படின்னா எயிட்டீன் டேஸ் அந்த பாபாவை பிரதிஷ்டை பண்ணி வீட்டில் வாங்கி வச்சோன்னே எயிட்டீன்த் டே நீங்கள் கூட்டி பாருங்க நைன் நவ வித பக்தி இதில் பாபா நிறைய விஷயங்கள் நிறைய லீலைகள் பண்ணியிருக்கார் அந்த எயிட்டீன்த் டே ஆஸ் யூஸ்வல் அந்த அம்மா எழுந்து காலையில் எழுந்து பழு தேய்ச்சி குளிச்சுட்டு பாபாவுக்கு விளக்கேற்றி பாபா என்னுடைய பிரார்த்தனை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கணும் என்னுடைய குழந்தை எப்போதான் பாபா பேசுவான் உங்களை நம்பி நான் இருக்கேன் எப்படியாவது என் குழந்தைய நீங்கள் பேச வைக்கணும் அன்றைக்கி அந்த குழந்தை வந்துதான் எப்பயுமே இந்த குழந்தை எழுந்து அந்த குழந்தைக்கு அந்த பூஜை ரூமில் நமஸ்காரம் பண்ண சொல்லி அந்த அம்மா சொல்கிறாள் அதே வழக்கமாக அந்த குழந்தை எழுந்து வந்து அந்த அம்மா கிட்ட பாபாவை பார்த்து பாபா அம்மா அப்படின்னு ரெண்டு வார்த்தையும் சேர்த்து பேசித்தான் அந்த பாபாவை பார்த்து பாபா அப்படின்னு முதல் வார்த்தைய சொல்லி அடுத்த வார்த்தை அவங்க அம்மாவை பார்த்து அம்மா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்த கண்ணீர் பாபா கிட்ட என்ன வேண்டினா குழந்தை பேசணும்னு வேண்டிடா ஆனால் பாபாவோட இளையிலே பாருங்க அந்த குழந்தையோட நாவிலேந்து வந்த முதல் வார்த்தை பாபா அதுவும் என்னைக்கு அந்த பாபாவை பிரதிஷ்ட பண்ணி பதினெட்டாவது நாள் அந்த அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படி அழுறா பாபா முன்னாடி உட்காந்து பாபா என் குழந்தைய நீங்க பேச வச்சிட்டே அப்பயுமே அந்த அம்மா வந்து அரிசி தொடவே இல்லை அந்த குழந்தை பேசினோன்னே அந்த அம்மாக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த அம்மா இந்த குழந்தை பேசினதுக்கு அப்புறம் நேரா ஷிரடிக்கு போய் பாபாவை தரிசனம் பண்ணணும்னு போறா ஷிரடியில் போய் பாபாவை தரிசனம் பண்ணிட்டு வந்து இந்த துவாரகா மையில உட்காரா மத்தியானம் ரெண்டு மணியா துவாரக்காமையில் உட்காந்துட்டு பாபா அப்படியே கண்ணை முடின்னு இருக்கா பாபா என்னோட குழந்தையை நீங்கள் உங்களோடைய பேரையே நீங்கள் சொல்ல வச்சுட்டேலே பாபா இதுக்கு மேலே ஒரு பெண்மணிக்கு வாழ்க்கையில் என்ன கொடுப்பினே வேணும் உங்களுடைய குரு பூர்ணிமா அன்னைக்கு அந்த குழந்தை பிறந்து உங்களோட பேரையை சொல்லிவிட்டேன் பாபா எனக்கு இதுக்கு மேலே எதுவுமே வேணாம் பாபா அப்படின்னு சொல்லி பாபாவுக்கு கண்ணை முடின்னு வேண்டி கண்ணை திறக்கும்போது நேராக ஒரு மனிதர் வந்தாலாம் வந்து அந்த அம்மாவோட கையில் ஒரு தட்டில் அவ்வளவு சாதம் அரிசி அந்த சாதத்தை கொடுத்து அதோட ஒரு சப்பாத்தியும் அதில் ஒரு கறியும் வச்சு அந்த அம்மாவுக்கு கொடுத்தாரான் அவ்வளவு சந்தோஷம் இந்த அம்மா மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டா ஏன் இந்த அம்மா வேண்டினது சிவன் கோவிலில் சிவன் கோவிலில் என்ன வேண்டின்டா அரிசி தொடமாட்டேன் ஆனால் பாபா எந்த இடத்துல கொடுத்துருக்கார் அவருடைய துவாரகமை அதோட பாழடைந்த மசூதி இது மூலமா பாபா காமிச்ச ஒரு விஷயம் என்னன்னா சிவனுக்கும் சிவன் கோவிலில் பண்ண பிரார்த்தனையை பாபா கேட்டிருக்கார் அப்படின்னா என்ன சிவனுக்கும் பாபாவுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன பாபா வந்து ஷிரடி வெளியில கொடுத்துருக்கலாமே ஆனா அந்த அரிசி சாதத்தை கொடுத்த இடம் துவாரகாமை ஒரு மசூதி அப்ப என்ன காமிச்சிருக்கார் அல்லாவுக்கும் பாபாவுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது சப்கா மாலிக் ஏக இதுதான் பாபா எல்லா பக்தர்களுக்கும் எல்லா நேரமும் எல்லா நொடியும் உணர்த்தனும் அப்படின்னு தான் பாபாவுடைய ஆசை அப்படின்னு சொல்லணும் இந்த லீலை நடந்த இன்றைக்கும் அந்த அம்மாவுடைய குழந்தை அவ்வளவு நல்லா பேசும் அந்த அம்மா இன்னைக்கு பாபா கூட ஒரு நெருங் நெருக்கமான ஒரு பந்தம் பாபாவோட அந்த அம்மாவுக்கு இருக்கான் இந்த லீலை நான் எதற்காக சொன்னேன்னா நீங்க எந்த கடவுளுக்கு வேணாலும் நிறைய பிரார்த்தனைகள் நீங்க வச்சுட்டு திருப்பதி பெருமாளுக்கு வச்சுட்டு இல்லை முருகருக்கு வச்சுருப்பேன் எந்த இடத்துல நீங்க என்ன பிரார்த்தனை வச்சுட்டாலும் சரி எல்லா பிரார்த்தனையும் எல்லா கடவுளும் பாபாவும் ஒண்ணுதான் நீங்க பாபா கிட்ட உங்க பிரார்த்தனை நீங்க சமர்ப்பணம் பண்ணுங்க உங்களுக்கு என்ன கோரிக்கையாக இருந்தாலும் சரி இன்னைக்கு இந்த எபிசோட் நீங்க பாக்குறீங்களா என்ன விஷயம் நடக்கணும்னு நீங்க உங்க மனசில் நினைக்கிறீங்களோ பாபா கிட்ட உடனடியாக இந்த எபிசோட் பார்த்தோன்னே நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்களோ பஸ்ல இருக்கீங்களோ ட்ரெயின்ல இருக்கீங்களோ வீட்டில் இருக்கீங்களோ எந்த இடத்துல இருந்தாலும் உடனே பாபாவுக்கு அந்த பிரார்த்தனை நீங்கள் சமர்ப்பணம் பண்ணுங்க நிச்சயமாக அந்த பிரார்த்தனையை கூடிய விரைவில் பாபா அந்த பிரார்த்தனைக்கு பதில் கொடுப்பார் இதே மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப அருமையான விஷயத்தோட இதே மாதிரி ஒரு பெரிய ஒரு லென்த்தி வீடியோவோட டூ ஹண்ட்ரட் எபிசோட் அதாவது இரநூறாவது எபிசோடில் நான் உங்களை லைவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஒரு பெரிய மனமே இல்லை அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த இரநூறாவது எபிசோடில் ரொம்ப ஒரு அருமையான விஷயத்தை நம் சாய் பக்தர்கள் நம்ம கோபுரம் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக நானும் காத்தெண்டுருக்கேன் கண்டிப்பாக அந்த விஷயத்தை கேட்குறதுக்கு நீங்களும் காத்தெண்டுருப்பீங்க அடுத்த வியாழக்கிழமை இந்த இரநூறாவது எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்